பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள தனலட்சுமி குறித்து நெகட்டிவான விடயங்கள் வெளியாகி வரும் நிலையில் அது குறித்து இன்ஸ்டாகிராம் லைவில் பேசியுள்ளார் அவரது அம்மா. பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள தனலட்சுமி நிகழ்ச்சியில் பங்கேற்றது முதலே சக போட்டியாளர்கள் யாரிடமும் இணக்கமாக இல்லை, தொடர்ந்து வாக்குவாதம் செய்து வந்தார். மற்றவர்கள் யாரும் தன்னை கேள்வி கேட்க கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார். இந்த நிலையில் கடந்த வாரம் பிக் பாஸ் வீட்டில் நடைபெற்ற ஸ்வீட் பேக்டரி டாஸ்கில் பணத்தை கல்லாப்பெட்டியில் வைக்காமல் மறைத்து விளையாடினார். இதனால் வீக்கெண்ட் எபிசோடில் தனலட்சுமியை கடுமையாக விளாசினார் நடிகர் கமல்ஹாசன். மேலும் இதுபோன்ற மோசடிகளை ஏற்க முடியாது என்ற கமல் தனலட்சுமியின் வெற்றியை பறித்து விக்ரமனிடம் கொடுத்தார். தொடர்ந்து தனலட்சுமியின் நண்பர்களும், அவர் ஒரு தலைக்கணம் பிடித்தவர், யாரையும் மதிக்க மாட்டார், பொய் சொல்கிறார், பணக்காரர் என அவர் குறித்து நெகட்டிவாக பேசி வந்தனர். தனலட்சுமியும் பிக் பாஸ் வீட்டில் தான் சரியாக விளையாடுவதாக நினைத்துக் கொண்டிருப்பதாக கூறினார். மேலும் தன்னை வெளியேற்ற வேண்டாம் என்றும் கதறினார் தனலட்சுமி. இந்த நிலையில் தனலட்சுமியின் தாயார் இன்ஸ்டாகிராமில் லைவில் பேசியுள்ளார். தனலட்சுமி குறித்து பரவும் நெகட்டிவான விடயங்களுக்கு விளக்கம் அளித்துள்ளார். அதில் அவர் கூறியிருப்பதாவது, தனலட்சுமி வீட்டில் எப்படி இருப்பாரோ அப்படித்தான் பிக் பாஸ் வீட்டிலும் உள்ளார். அவருக்கு நடிக்கவே தெரியாது, அதுதான் பிரச்சனை. அவளுக்கு கோபம் வரும், அதை உடனே வெளிக்காட்டி விடுவாள். அந்த கோபம் அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே சரியாகிவிடும். தனலட்சுமி தனக்கு பிடித்தவர்களிடம் சண்டை போடுவார், திரும்ப திரும்ப பேசுவார், அந்த குடம் மாறிவிடும் என நம்புகிறோம். தனலட்சுமிக்கு எந்த கட்ட பழக்கமும் கிடையாது. என் மகளை பற்றி தவறாக பேசுபவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது எனக்கு தெரியும். பிக் பாஸ் நிகழ்ச்சியில் இருந்து வெளியே வந்தால் என் மகள் கஷ்டப்படுவார் என்று சொல்கிறார்கள். என் மகளை பார்த்துக் கொள்ள நான் இருக்கிறேன் என தனது மகளுக்கு ஆதரவாக பேசியுள்ளார் தனலட்சுமியின் அம்மா. தனலட்சுமியின் அம்மா பேசிய இந்த வீடியோ தற்போது இணையதளங்களில் வைரலாகி வருகின்றது.